தலித் ட்ரூத் புத்தகத்தில் ஈட்டுவிடா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு, நேரு அவர்களே, சேகர்பாபு அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இன்னாள் உறுப்பினர்களே, தலித் ட்ரூத் என்ற இந்த ஆங்கில புத்தகம் மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். புலங்காங்கிற உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை முன்கூட்டியே நம்முடைய செல்வ பிறந்தவர்கள் என்னிடத்தில் கொடுத்தார்கள். இந்த புத்தகத்துடைய தலைப்பே ஒரு கவர்ச்சிகரமாக எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. இந்த புத்தகத்தை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த திரு ராஜ் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக உறுதியளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சட்ட வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை அலசி ஆராய்ந்து இதில் இடம்பெறச் செய்து அதில் வெற்றி கண்டிருக்கிறார் திரு ராஜ் அவர்கள். அதற்காக முதலில் உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வர ஒரு கருத்து பெட்டகமாக இது அமைந்திருக்கிறது. புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளை ஒவ்வொன்றா படிச்சு பார்த்தாலே தெரியும். சுகதேவே தோரட் அவர்கள் முதல் புத்திதி ராஜசேகர் அவர்கள் வர, கல்வியாளர்கள், இளம் அரசியல் தலைவர், சிறந்த நிர்வாகிகள், ஆராய்ச்சியாளர்கள், சமூக சிந்தனை மிக்க திரைப்பட இயக்குனர் என 13 பேருடைய கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு அளவில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய கட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவருடைய சமூக நீதிக்காகவும் ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருந்தபோதும் போராடியும் அதற்காக பல்வேறு தியாகங்களையும் செஞ்சிருக்கக்கூடிய இயக்கம்தான் இந்த இயக்கம் என்பது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 16 விழுக்காட்டிலிருந்து முதன் முதலில் 18 விழுக்காடாக 1971 ஆண்டு கலைஞர் தலைமையில் அமைந்த ஆட்சிதான் நிறைவேற்றிக் கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து 1989 பழங்குடியினருக்கென தனியாக ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியதும் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சிதான். 2009 அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடாக 3 விழுக்காடு வழங்கியதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான். நாட்டிலேயே முதலாவதாக டாக்டர் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை அமைச்சதும் கலைஞர் தலைமையில் இருந்த கழக ஆட்சிதான். அனைத்து சமுதாய மக்களும் ஓரிடத்தில் ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தோடு சாதி பாகுபாடுகளை எல்லாம் மறந்து அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சமத்துவ உறவுகளை தந்தை பெரியார் பேரில் உருவாக்கியதும் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சிதான். பட்டியலின பழங்குடியின மக்களுடைய நலன் காக்க அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட தாக்கோ என்று அழைக்கப்படக்கூடிய ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், குதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம், பழங்குடியினர் நலவாரியம் ஆகியவற்றை அமைத்துக் கொடுத்ததும் திமுக ஆட்சிதான். தென் சிங்கம் என்ற ஒரு திரைப்படம், அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறார். அந்த கதை வசனம் எழுதி தந்தமைக்காக அவருக்கு கொடுத்த சம்பளம்
அளிக்கப்பட்ட தொகை 50 லட்சம் ரூபாய். அந்த பணத்தோடு சேர்த்து தன்னுடைய சொந்த பணம் 11,05,000 ரூபாயை சேர்த்து 61,05,000 ரூபாயை பொறியியல் மருத்துவ கல்வியை பயிலக்கூடிய அருந்ததி மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மாணவருக்கும் ஆண்டுதோறும் 5,000 ரூபாய் நிதி உதவி வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இதனால்தான் இந்த வெளியீட்டு விழாவிலே நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், அதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் கலந்து கொள்வதற்கு எல்லாவித தகுதியிலும் எனக்கு உண்டு என்கிற அந்த இருமாப்போடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஜிக்னேஷ் மேவானி, சூரஜ் எங்கே போன்ற இளம் ஆற்றாளர்களும் இந்த தொகுப்பில தங்களுடைய கட்டுரைகளை அளித்திருப்பது சிறப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டை சார்ந்த திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் இந்தியாவில் தலித் சினிமா என்ற கட்டுரையில் சமூக ஆதிக்கங்களுக்கு எதிராக திராவிட இயக்க திரைப்படங்கள் அமைந்திருந்ததை அவர் இந்த புத்தகத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் திமுகவுடைய காலம் என்பது அத்தகைய முற்போக்கு புரட்சி கருத்தியல் திரைப்படங்கள் வணிக ரீதியாகவும் வெற்றி பெறும் என்று தயாரிப்பாளர்கள் நம்பிய காலமாக இருந்ததையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைகளை வென்றே தீர்வதென உருவான இயக்கம்தான் திராவிட இயக்கம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் புரட்சிகர முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் திரைத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இப்படி ஏராளமானோர் திரைத்துறையிலே பழமைவாதத்திற்கு எதிராக முற்போக்கு கருத்துக்களை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வழியில நானும் அந்த பணியில ஈடுபட்டிருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கு நன்றாக தெரியும். இன்னும் சொல்லணும்னா தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய புரையரத்தம் குங்குமம் வார இதழில அது வார வாரம் வெளிவந்திருக்கிறது. அந்த ஒரே ரத்தம் திரைப்படமாக வெளியிடப்பட்ட போது அந்த படத்தில் நானும் நடித்தேன். நந்தகுமாராக அந்த திரைப்படத்தில் நடித்தேன். ஒரு அடிமைத்தனத்தை எதிர்க்கக்கூடிய நந்தகுமாராக நான் நடித்தேன். நந்தகுமார் என்ற என் கதாபாத்திரத்தின் பெயரை நான் யார் என்ற அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லும் என்று நான் உளமாற நம்புகிறேன். நேற்றைக்கு முன்தினம் திரைப்பட இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய நம்முடைய திமுக கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளராக மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய நெஞ்சுக்கு நெஞ்சு வருகிற 20ஆம் தேதி அந்த படம் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. நேற்று முன்பு நம்ம அந்த படத்தை எனக்கு போட்டு காட்டினார்கள். அந்த படத்தை நான் பார்த்தேன். பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை எதிர்த்து புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் வழங்கிய அந்த வழியாக வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் குறித்து அந்த திரைப்படம் பேசியிருக்கிறது. மிக சிறப்பாக இருக்கிறது. மதவாத ஆதிக்க சக்திகளை எதிர்க்க இந்த காலத்தில் நமது உரிமைகளை உடக்க பேசும் பகுத்தறிவு கருத்துக்கள் நிரம்பிய திரைப்படங்கள் திரைத்துறையினர் எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம்தான் சமூக தீர்வுகளுக்கான அது தீர்வாக அமைந்திட முடியும். அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள், படைப்பாளிகள் என சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் அரசியல் சட்டத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காரணங்களால் தான் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நம்முடைய செல்வ பிறந்தையை கேட்டபோது மனப்பூர்வமாக நான் ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது எனது அரசு அல்ல, நமக்கான அரசு என்று நான் தொடர்ந்து அடிக்கடி எடுத்துச் செல்கிறேன். அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு நமது அரசு. 6வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, பட்டியலின பழங்குடியின மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய அரசு, சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது திராவிட மாடல் அரசு. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் வேளையாக
மாநில விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுவை திருத்தி அமைச்சேன். ஒரே ஆண்டில ரெண்டு கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகளையும் அறிவிச்சிருக்கிறோம். நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த தமிழ்நாடு பட்டியலின பழங்குடி மாநில ஆணையத்தை உருவாக்கி இன்றைக்கு அந்த மக்களுடைய சட்டபூர்வ உரிமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் பேரில் வழங்கப்படக்கூடிய தமிழக அரசின் விருதுக்கு இதுவரை இருந்தது 1 லட்சம் ரூபாய். அந்த பரிசு தொகையை 5 லட்சமாக உயர்த்தி அதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல நம்முடைய செல்வ பெருந்தகை குறிப்பிட்டு சொன்னதைப் போல சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகின்றது, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அம்பேத்கருடைய கனவுகளை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களை பற்றி பேசுவதற்கு இந்த நூலில் ஒரு பகுதி அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இருக்கிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போதெல்லாம் அம்பேத்கருடைய கனவு செயல் வடிவத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அம்பேத்கருடைய கனவினை நிறைவேற்றி நமது திராவிட மாடல் அரசு தினமும் பல்வேறு நலத்திட்டங்களை உரிமைகளை அந்த உரிமைகளுக்குரிய திட்டங்களை சாதனைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. நமது அரசியல் சட்டம் 4 அடிப்படை அம்சங்களை கொண்டது. 1 சாவரின் இறையாண்மை, 2 சோசியலிஸ்ட் சமதர்மம், 3 செக்குலர் மதச்சார்பின்மை, 4 டெமோக்ரசி மக்களாட்சி. இந்த 4 இணைந்து பயணிக்கும் நாடுதான் நமது அரசியல் சட்டம் தந்துள்ள நமது மக்களாட்சி அரசு, மக்களாட்சியுடைய குடியரசு. அம்பேத்கர் கனவான இந்த மக்களாட்சி குடியரசு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் கட்டுரை எழுதியிருக்கக்கூடிய விருப்பமும் அதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏன், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனைகளுடைய விருப்பம் அதுதான். இன்னும் சொல்லனா, இங்க எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வும் அதுதான். அதற்கு தமிழ்நாட்டிலும் அனைத்து மாநிலங்களிலும் சமூக நீதி நிலைநாட்டப்படணும், சமத்துவம் 100 விழுக்காடு உறுதி செய்யப்படணும், மதச்சார்பின்மை கொடி நாடு முழுவதும் பட்டுளி வீசி பறக்கணும், அப்பொழுதுதான் நாம் மக்களாட்சி தழைக்கும், நாடு முன்னேறும். நான் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவதைப் போல நம் நாடு வளர நம் மாநிலம் வளர வேண்டும். நம் மாநிலம் வளரணும்னா ஒவ்வொரு மாவட்டம் வளர்ந்தாக வேண்டும். நம் மாவட்டங்கள் வளர ஒவ்வொரு கிராமமும் சமூக நீதி பூங்காவாக, சமத்துவ பூங்காவாக மாறணும். அப்பொழுதுதான் உலகத்தினுடைய நம்பர் 1 வல்லரசாக, அதற்கும் மேலாக நல்லரசாக இந்தியா மாறும் என்று கூறி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அம்பேத்கர் கண்ட அரசியல் சட்டத்தின் கனவுகளை பிசகாமல் நிறைவேற்றி வருகிறது, தொடர்ந்து நிறைவேற்றுவோம் என்ற உறுதி எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.